காலவரையறை சட்டம் Act 36 of 1963 படி 1963 ஆண்டு காலவரையறை சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. காலவரையறை சட்டம் லிமிடேஷன் ஆக்ட் என்பது ஒவ்வொரு வழக்கும் குறிப்பிட்ட காலகத்திற்குள் அந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த காலக்கெடு காலவரையறை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக அந்த காலக்கெடுக்குள் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் திருப்பி ஒரு நாள் தள்ளி தாக்கல் செய்யப்பட்டாலும் அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நீதிமன்றம் அதை புறக்கணிக்கும். உதாரணமாக ஒருவர் புறநோட்டின்படி கடன் வாங்கி உண்டால் என்றால் அந்த புறநோட்டை அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்தால் 3 வருட காலத்திற்குள் அந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த பணம் பின்னால் ஏதாவது செலுத்தப்பட்டிருந்தால் அந்த எந்த தேதி வரை செலுத்தியிருக்கிறாரோ அந்த தேதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் அந்த வழக்கு தாக்கல் செய்யலாம். அல்லது Section 18 படி அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெப்ட், ஏதாவது எழுதி கொடுத்துருந்தால் நான் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறேன், நான் திருப்பி பணத்தை திருப்பி செலுத்தி விடுகிறேன் என எழுதி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தேதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் அந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். அதாவது எழுதி கொடுக்கப்படுவது அந்த கடன் வாங்கிய தேதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் அது இருக்க வேண்டும். அதே போல் ஒருத்தர் வாடகை பாக்கி வைத்துள்ளார், நம்ம கட்டிடத்திற்கு வாடகை கொடுத்துள்ளோம், வாடகை பாக்கி வைத்துள்ளார், அந்த வாடகையை வந்து திரும்ப எழுத்தவில்லை என்றால் அந்த எப்பொழுது வாடகையை பாக்கி வைத்தாரோ அதிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் Article 52 வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதேபோல் ஒருவர் சொத்தை விலக்கி பெற ஒரு கிரை ஒப்பந்தம் ஏற்படப்பட்டிருந்தால் அந்த கிரை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் கிரயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தால் அந்த தேதியில் அவர் கிரயம் செய்து கொடுக்கவில்லை என்றால் அந்த தேதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் அந்த வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு எதுவும் தேதி எதுவும் குறிப்பிடாமல் இருந்தால் அந்த கிரயம் ஒப்பந்தம் செய்தவர் எப்பொழுது கிரயம் ஒப்பந்தம் செய்ய மறுக்கிறாரோ அப்பொழுதிருந்து 3 ஆண்டுகளுக்குள் அந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது நமது சொத்தை பொறுத்து வேறொரு தெரியாத நபர் ஒரு ஆவணம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால், அது மோசடி செய்து தயாரிக்கப்பட்டிருந்தால், அது நமக்கு தெரிந்தவுடன் அது தெரிந்த தேதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்படும் Article 56. அதேபோல் ஒருவர் தத்து எடுக்கிறார், தத்து எடுப்பதை பற்றி நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறீர்கள் என்றால் எப்பொழுது உங்களுக்கு தத்து எடுப்பு தெரிய வந்துச்சோ அதிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதேபோல் ஏதாவது விளம்புகை பரிகாரம் கேட்க வேண்டுமென்றால் Article 58 3 ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதேபோல் ஒரு ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டுமென்றால் அந்த ஆவணத்தில் நீங்கள் தரப்பினர் என்றால் ஆவண தேதியிலிருந்து 3 ஆண்டுகள் Article 59 அதை ரத்து செய்ய நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் பரம்பரை சொத்தில் தகப்பனார் மகன் மைனராக இருக்கும் பொழுது அவர் அந்த சொத்தை மைனருக்காகவும் சேர்ந்து அது விற்பனை செய்திருந்து பின்பு அந்த மைனர் அந்த விற்பனையை கேள்வி கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அவர் மேஜராகி 3 ஆண்டுகளுக்குள் அந்த வழக்கை தாக்கல் செய்து அந்த விற்பனையை கேள்வி கேட்க வேண்டும் Article 60. அதேபோல் Article 61 அடமானம் வைத்து கடன் பெற்றிருந்தால் அந்த அடமானம் வைத்தவர் 30 ஆண்டுகளுக்குள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி அவர் சுயாதீனப்படுத்தி சொத்தை மீட்டுக்கொள்ளலாம். அதேபோல் Article 62 அடமான கடன் கொடுத்தவர் 12 ஆண்டுகளுக்குள் தான் கடனை வசூலிக்க அவர் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். ஒரு நாள் தள்ளி போனாலும் அவர் வழக்கு தாக்கல் செய்ய இயலாது. நாம் நமது சொத்தில் சுயாதீனத்தில் இருக்கும் பொழுது வேறு நபர் நம் சுயாதீனத்தை அத்துமீறி சட்டத்துக்கு புறம்பாக காலி செய்துவிட்டால், காலி செய்து அவர் சுயாதீனத்தை எடுத்துக்கொண்டால் மீண்டும் நம் சுயாதீனம் கோரி அவர் மீது வழக்கு தாக்கல் செய்ய Article 64 and 65 நம்ம வந்து 12 இயர்ஸ்க்குள்ளே அந்த வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். 12 இயர்ஸ்க்குள்ளே அந்த வழக்கு தாக்கல் செய்து மீண்டும் அந்த சுயாதீனம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்து தீர்ப்பை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பின்படி அவர்கள் நடக்கவில்லை என்றால் நாம் தனியாக நிறைவேற்று மனு தாக்கல் செய்ய வேண்டும், எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன். அந்த மாதிரி நிறைவேற்று மனு தாக்கல் செய்ய Article 135 செயலுறுத்து கட்டளை மேண்டட்டரி இன்ஜெக்ஷன் சூட்டை பொறுத்தளவு 3 ஆண்டுகளுக்குள் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்ய வேண்டும். அதேபோல் மற்ற தீர்ப்புகள் எல்லாம் 12 ஆண்டுகளுக்குள் தாக்கல் செய்யலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் தவறந்தாலும் அந்த தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது. அதேபோல் ஒருத்தர் நீதிமன்றத்தில் ஒரு சொத்தை ஏலத்துக்கு எடுக்கிறார் என்றால் அவர் 1 ஆண்டுகளுக்குள் மனு செய்து அந்த சுயாதீனம் பெற வேண்டும். எப்பொழுது அவர் ஏலம் உறுதி செய்யப்பட்டதோ அதிலிருந்து 1 ஆண்டில் மனு செய்து சுயாதீனம் பெற அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றத்திற்கு வழக்கு தாக்கல் செய்த பின்பும் ஒவ்வொரு சில மனுக்கள் தாக்கல் செய்வதற்கும் காலக்கெடு உள்ளது. அந்த காலக்கெடுக்கள் எல்லாம் காலதாமதம் மன்னிக்க கோரி மனு தாக்கல் செய்தால் அதில் போதுமான காரணம் சரியான காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தால் நீதிமன்றம் அதை அனுமதிக்கும். ஆனால் முதன் முதலில் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது
காலவரையறை சட்டத்தில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழக்கு தாக்கல் செய்யாவிட்டால் ஒரு நாள் தாமதித்தாலும் உங்களுக்கு நீதிமன்ற கதவு மூடப்படும், உரிமைகள் மறுக்கப்படும், வழக்கு தாக்கல் செய்யும் உரிமையே நீங்கள் இழப்பீர்கள்.